ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நித்துஸ் லைஃப் ஸ்டைலில் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக நம்ம வந்து ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எக் ஓவன் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம செஞ்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பவுலில் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அது மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் வேணும்னா யூஸ் பண்ணலாம். 1/4 கப் தயிர், 1 கப் சர்க்கரை, 1/4 கப் பால். நான் வந்து பட்டர் வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கர்ட் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, முட்டைக்கு பதிலாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக முட்டையை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் கர்ட் சேர்த்துக்கிறேன், சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன், அதில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் சேர்த்துக்கிறேன். இதுபோல் நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா சாப்பிடவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அப்படியே மிக்ஸை நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு அந்த சர்க்கரை வந்து ஓரளவுக்கு கரையணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இந்த மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதில் மைதா 2 கப், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். சப்போஸ் இப்போ பேக்கிங் பவுடர் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவே வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இதில் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இதில் 1 பின்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா இப்படி மாவு வந்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கட்டி இருந்தால் நல்லா உடச்சி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் நான் இப்படி முதலே சேர்த்துட்டேன். இப்போது இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப சூயியாக ஒரு மாதிரி கேக் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால், தேவையான அளவுக்கு, ஃபுல்லுத்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி ஆனதும் நம்ம பூத்த வேண்டிய மோல்டில் வந்து பட்டர், ஆயில் இல்லை கீ, இது மூணுத்தில் எதை வேணால் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெஷ் இல்லைனாலும் கையாலேயோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து பட்டர் பேப்பர் வைக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மைதா பவுடரை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தூவி நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம அந்த பேட்டரை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். நான் இப்போ குக்கரை வந்து 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த சூடோடு நம்ம மோல்டை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் கேஸ்கட் போடாமல் 45 மினிட்ஸ். இப்போ 45 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்கு கேக்கு. நம்ம ஒரு டூத்பிக் எடுத்து அதை குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆற விடணும். அப்போ தான் வந்து நம்ம கேக் சாஃப்டாக இருக்கும். சுற்றி வந்து கத்தியால் நம்ம எடுத்து விட்டோம்னாலே நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ சுகர் ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் 2 ஸ்பூன், 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணி கொதி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஹனி சேர்த்துட்டு ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ ஹனியை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஆறுறதுக்குள்ளேயே நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணலாம்.
இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு, சுற்றி தானாகவே பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இருந்தால் லைட்டாக கத்தியால் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னாலே நல்லா ஈஸியாக கேக் வந்துடும். இப்போ கேக் நல்லா வந்துருச்சு. இப்போது இது மேலே நம்ம ஃபோர்க் ஸ்பூன் இல்லைனா டூத்பிக்கால் நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஹனி சிரப் வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கி அந்த ஜூஸ் வந்து உள்ள கேக்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக இப்போது நான் இந்த ஹனி சிரப்பை இது மேலே இப்படி ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஊற்ற ஊற்ற கேக் அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிவிடும். அந்த ஹோல்ஸ்க்குள்ளே நல்லா இறங்கி கேக்குள்ளே நமக்கு அந்த சிரப் நல்லாவே இறங்கிடும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாம் ரெடி பண்ணிடலாம். அதே சிரப் ரெடி பண்ணதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹனி சிரப் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையே இதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் ஜாமை. ஜாம் நல்லா மெல்ட் ஆனதும் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணணும், இல்லைனா திரும்பவும் ஜாம் வந்து கெட்டியாயிடும். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. போய் இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஜென்டிலாக கரண்டியாலேயோ ஸ்பூனாலேயோ நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சீக்கிரம் செட் ஆகிடும், அதனால் நம்ம வந்து லேட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமே அப்ளை பண்ணணும். உங்களுக்கு மேலே மட்டும் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை சைஸ் வேணும்னாலும் சைஸ்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதில் நான் வந்துட்டு டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்டோர்லேயே கிடைக்கும், கிடைக்காதவங்க ஃப்ரெஷ் கோகனட்டை அந்த ப்ரௌன் பார்ட் இல்லாமல் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கலர் சேஞ்ச் ஆகாமல். இது மாதிரி டெக்கரேட் பண்ணிங்கன்னா ஹனி கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட எம்மியான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். வீட்லேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பர்த்டே, ஆனிவர்சரி இந்த மாதிரி எது நாளும் இங்கே பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.